தங்கம் வாங்க தங்கம் சேரும் மதுரையின் ராசி கடை ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் தெற்கு ஆவணி மூலவீதி மதுரை. ஃபர்ஸ்ட்டு நான் மாடுன்னு கொண்டு போகும்போது என்னை எல்லாரும் வந்து கேலியும் கிண்டல் தான் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து என்னை சொன்னவங்க பூரா வந்து பரவாயில்ல நீ சாதிச்சுட்ட, ஆனால் நான் அதையும் மீறி எல்லாரோட நெகட்டிவான ஒரு பேச்சுக்களையும் நான் கேட்டுட்டு தான் நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கே போனேன். போனப்போ அது ஃபஸ்ட்டு எனக்கு வெற்றி அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு வந்து என்ன தப்பாக பேசினவங்க கூட இப்போ வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெத்த தாய் தப்பனையே ஒரு செகண்ட் யோசிக்காமல் கொண்டு போய் ஹோமில் விடுற காலத்தில் திருநங்கை வளர்த்த பிள்ளைகளும் இப்போ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து எனக்கும் அதில் மனசு விட்டு போச்சு. அதுக்கு அதனால எதுக்கு வந்து நம்ம மனுஷன் மேலே இவ்வளோ ஒரு ஆசை பாசை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்படி மிருகங்கள் மேலே வந்து எனக்கான பாசங்கள் இன்றைக்கி வந்து நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நான் இங்கே வந்து நான் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்தேன்னு சொன்னால் இதுங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அந்த இதே போயிடுது. இது எல்லாமே எனக்கு பெத்த பிள்ளைகள் மாதிரி. ஜல்லிக்கட்டு மீட்டு கொடுத்த இளைஞர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வச்சுக்கிறேன் சார். இது வந்து அவங்களுக்கு பீட்டாக் வந்தது தேவையில்லாத வேலை தான் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோ தான். அவங்களால இதை வந்து அழிக்கலாம் முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த ஒரு திருநங்கைகள் 5 பேர் இணைந்து மாடுகள் வளர்க்குறாங்க, அதுவும் ஜல்லிக்கட்டுக்கு போட்டிக்கு தயாராகிற மாதிரி மாடுகள் வளர்க்குறாங்க. அதோடு மட்டும் இல்லை, கடந்த ஜல்லிக்கட்டுலையும் கலந்துக்கிட்டு பரிசுகளும் வந்துருக்கு அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டு ஆச்சரியமாக இருந்தது. அதான் சந்திக்க வந்தோம். மாடு வழக்கமாக பாரம்பரியமாக வளர்க்குறவங்களே அதை வந்து கைவிட்டுட்டாங்க. நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இதை வளர்க்கணும், இதில் எப்படி ஆர்வம் வந்துச்சு வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம்? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் எல்லாருமே மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க. நான் ஏன்னா நான் அந்த மாதிரி கம்யூனிட்டியிலேருந்து நான் வந்தால் எங்கள் வீட்டில் எல்லாருமே மாடு வளர்த்தாங்க. எங்கள் அப்பா ஒருத்தரை தவிர எங்கள் சித்தப்பா, எங்கள் அண்ணன் பசங்க, அண்ணனுங்க எல்லாருமே மாடு வளர்த்துட்ருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஜல்லிக்கட்டு மாடுகள் வளர்த்துட்ருக்காங்க. நான் ஒரு 13 வயசில் நான் வந்து ஒரு டிரான்ஸெண்டர் ஆகணும் முடிவு பண்ணும்போது தான் இந்த மாடுகளை விட்டு நான் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் சரி எல்லாரும் ஒரு ஒரு துறையில் சாதிச்சுட்டு இருக்கும்போது நான் சினிமா துறையிலையும் சாதித்தேன். அதுவும் எனக்கு போதாவது வேற ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட எனக்கு தெரிஞ்ச இந்த இதை வந்து நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பசுமாடுகள் வாங்கி கொரோனா காலத்தில் வந்து இது அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு முதலீட்டுக்காக நான் பசுமாடுகள் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு மாடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் முத முத ஒரு கண்டு வாங்கினேன். அது எப்போ பெருசாகிறது அப்புறம் எப்போ நம்ம வாடிக்கு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மாடு வாங்கினேன். அது வந்து முத முத அலங்காநல்லூரில் அவுக்கும் போது எனக்கு அந்த களமானது முதல் களமே எனக்கு வெற்றியாக இருந்துச்சு. எந்த வருஷம் அது? அது 2019 அலங்காநல்லூரில் வந்து எனக்கு அது வெற்றியாக இருந்துச்சு. சரி அது ஏன் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வரிசையாக மாடுகள் வாங்கி இப்போ 2022 இத்தனை மாடுகள் வந்து நான் தயார் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே காலை மாடுகள் அதெல்லாம் காலை மாடுகள் தான் அதிகம் இருக்குது. அது வீட்டிலேருந்து வளர்ந்த கண்டு, இதுவும் வீட்டிலேருந்து வளர்ந்த கண்டு, இது ரெண்டு புதுசு, இது புதுசு, அது புதுசு. இந்த வருஷம் 2023 வெயிட்டிங்கில் இருக்குது. சில இடங்கள் நம்ம பார்க்குறோம், நாங்கள் ஜல்லிக்கட்டு தயாராகுது, அதுக்கான பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க, அது போகிறதுக்கு அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இங்கே பயிற்சி இந்த மாதிரிலாம் இருக்கா? ஆ, மண் குத்து விடுவோம், டெய்லி நடப்பிடிப்போம், வாரத்தில் ஒரு நாள் நீச்சல் போடுவோம், அதுக்கப்புறம் சத்தான ஆகாரங்கள் கொடுக்குறோம். ஆகாரம் என்ன ஆகுது? அடர்த்தீவனம் வந்து இந்த டைமில் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்போம். மித்த நேரத்தில் தவிடு தூசி மட்டும் வைப்போம். இந்த ஜல்லிக்கட்டுக்கான நேரத்தில் அதுகளுக்கு சத்து வேணும், டெம்பர் வேணுன்றதுக்காக கொஞ்சம் அடர்த்தீவனம் வைப்போம். சில பேர் வளர்க்குறாங்க அந்தந்த பகுதியை சேர்ந்த நாட்டு மாடுகள் வளர்க்குறாங்க. நீங்கள் வாங்குறது இந்த பகுதியை சேர்ந்த நாட்டு மாடுகளா, காங்கேயம் இந்த மாதிரி மாடுகளும் வாங்குறீங்களா? ஆ, இது ரெண்டு காங்கேயம் தான். மித்தது ஃபுல்லாக என்கிட்ட புலிக்குளங்கள் தான். நம்ம மதுரை சைடு இருக்க புலிக்குளம் தான். அது ஒன்று மட்டும் திருச்சி சைடு காட்டு மாடு, அது ஒரு காங்கேயம். நம்ம இந்த சைடு இருக்க புலிக்குளத்துக்கும் காங்கேயத்துக்கும் பிறந்தது அது. இது இதுவரைக்கும் எத்தனை ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கு மாடு? என்கிட்ட வந்து அதிகம் ஜல்லிக்கட்டு கலந்துக்கிட்டது அந்த நடுவில் இருக்க மாடு. அது வந்து ஒரு 20-25 வாடிக்கு மேலே அவுத்துருப்பேன். அது வந்து ஒரு 6 வாடிக்கிட்ட அவுத்துருக்கேன். இது வந்து நான் ரெண்டே வாடி தான் அவுத்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அலங்காநல்லூரில் அவுத்தேன், அப்போ அதுக்கு 6 பல்லு தான்.
இப்போ வந்து அதுக்கு கெடை சேர்ந்து இப்போ 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகப்போகுது. இது வந்து இந்த வருஷம் 2023 அவரை ஃபுல்லாக இறக்கணும் அப்படின்ட்டு. உங்களை மாதிரி அங்கே போட்டிக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. உங்களுடைய மாடு அங்கே வெற்றி பெற்ற உடனே உங்களை எல்லாரும் திரும்பி பார்த்துருப்பாங்கல்ல? கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால் நான் ஃபஸ்ட்டு நான் மாடுன்னு கொண்டு போகும்போது என்னை எல்லோரும் வந்து கேலியும் கிண்டல் தான் பண்ணாங்க. நீ இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, எங்கள் மக்களே என்னைய சொன்னது உனக்கு தேவையில்லாத வேலை, இது வந்து எதுக்கு, ஏதாவது ஒரு மாடு குத்திருச்சுன்னா என்ன பண்ணுவேன், இது பண்ணுவேன் இது அப்படின்னாங்க. ஆனால் நான் அதையும் மீறி எல்லாரோட நெகட்டிவான ஒரு பேச்சுக்களையும் நான் கேட்டுட்டு தான் நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கே போனேன். போனப்போ அது ஃபஸ்ட்டு எனக்கு வெற்றி அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு வந்து என்னறியாமல் எனக்கு வந்து அழுகையும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு வெற்றியை தொடர்ந்து தான் இன்றைக்கி வந்து என்கிட்ட இத்தனை மாடுகள் இருக்குது. இன்றைக்கி வந்து என்னை சொன்னவங்க பூரா வந்து பரவாயில்ல நீ சாதிச்சிட்ட, இவ்வளோ தூரம் நீ வந்துட்ட அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்த இதுவே வந்து நான் அந்த வெள்ளை மாடு அவுக்கும் போது எனக்கு அந்த மாடு வந்து சின்ன கட்டில் வந்து சிறந்த மாடு, மொதல் மொதல் பைக்கை ஜெயிச்சு கொடுக்குது அப்படின்றப்ப அடுத்தடுத்து நான் போகும்போது எனக்கு வந்து எல்லாருமே இப்போ எனக்கு வந்து என்னை தப்பாக பேசினவங்க கூட இப்போ வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. சுமாராக 8 வருஷம் இருக்கும் இப்போ இந்த மாடு வளர்ப்பு ப்ளஸ் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புறது இந்த இதில்? எனக்கு வந்து 4 வருஷமாக நான் இதில் இருக்கேன் சார். கம்ப்ளீட்டாக 4 வருஷம். இது என்ன தொடர்ந்து 8 வருஷம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை என்ன இல்லை, இப்போ ஆயுட்காலம் இருக்க வரைக்கும் நான் இதை வந்து கண்டிப்பான முறையில் நான் கொண்டு செலுத்தணும். என்னோட அடுத்த தலைமுறைக்கும் இதை நான் விட்டுட்டு போகணுன்றது தான் என்னோட முழு ஆசை. இல்லை வேற ஏதாவது இல்லை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதில் சாதிக்கணும்னு இல்லை சார், என்னோட ஆசைகள் என்னென்னா என்கிட்டயும் நல்ல மாடுகள் இருக்குன்றத ஒரு 4 பேர் வந்து சொன்னால் போதும் எனக்கு. அவங்க ஒரு திருநங்கையாக இருந்தும் அவங்க வந்து ஒரு நல்ல மாடை கணிச்சு அவங்க மாடை எடுத்து இன்னைக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஓட்டுறாங்க, அவங்கக்கிட்டே இத்தனை மாடுகள் நல்ல மாடுகள் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை எனக்கு இருந்தால் போதும் சார், அதுவே நான் சாதித்ததுக்கான முதல் இது. அது லாஸ்ட் டைம் வந்து விகடன் இதுக்கே வந்து எங்கள் இதுலேருந்து என்னை வந்து ரெஃபர் பண்ணாங்க, அதுலேருந்தே எனக்கு வந்து அவங்களுமே எதுவும் கொடுக்கல. எனக்கு வந்து இப்போ என்னென்னா ஒரு எங்களுக்கும் ஒரு ஊக்குவிக்கும் விதமாக, எல்லாத்துக்கும் ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் வந்து ஒரு சான்று கொடுக்குறீங்க, எனக்கும் ஊக்குவிக்கும் விதமாக ஏதாவது ஒரு சான்று கொடுத்தான்னு சொன்னால் எனக்கு நல்லதுன்னு நினைப்பேன். 5 பேருன்னு சொல்கிறாங்கல்ல முதல்ல, அந்த 5 பேர் முதல்ல எப்படி சேர்ந்தீங்க? இந்த என் கூட வந்து ஒரே ஒரு ஆள் வர என்ன 5 பேருக்கு எப்படி வந்தது? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறது வந்து 2 பேர் தான், ராஜி அச்சயான்னு சொல்லிட்டு. நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவ் பண்ணது அவங்க 2 பேர். அதுக்கப்புறம் வந்து என் சிஸ்டர் பிரியாமணின்றவங்க வந்துட்டு எனக்கு சரி இப்படி வந்து நம்ம மாடு போட்டு பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி மாடு போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான இடங்கள் நாங்கள் சேர்ந்து வாங்கி அதுக்கப்புறம் என் மாடுகளை இங்கே போட்டு பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு ஆர்வப்பட்டு இப்போ வந்து நாங்கள் மொத்தம் 5 பேர் வந்து இந்த மாடுகளை பார்த்துட்ருக்கோம். இதில் சேர்த்து கோழி இருக்கு போல இருக்கு, கோழி, வாத்து, வான்கோழி, கிண்ணிக்கோழி, நாய்கள், ஆடு, குட்டை ஆடு எல்லாமே. நான் சரியான ஒரு பெட்டில் வர சார். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை, நான் எங்களோட திருநங்கைகள் வளர்த்த குழந்தைகள் கூட எத்தனையோ பேர் வந்து அவங்கள பார்க்காம போயிட்டாங்க. இன்றைக்கி பெத்த தாய் தந்தையரே பார்க்காத போகிற இந்த காலத்தில் திருநங்கைகள் வளர்த்த பிள்ளைகளுமே அவங்கள என்னோட என்னை வளர்த்தது வந்து ஒரு திருநங்கைன்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து கூச்சப்படுறது என் கண் கூட நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ பிள்ளைகளை. அதனால் எதுக்கு வந்து நம்ம மனுஷன் மேலே இவ்வளோ ஒரு ஆசை பாசை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்படி மிருகங்கள் மேலே வந்து எனக்கான பாசங்கள் இன்றைக்கி வந்து என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கக்கூடியவன் நாங்கள் ஒருத்தர் இருக்கான். எனக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாமே நான் சொன்னேன்னா அதுக்கு எனக்கு பதில் சொல்கிற மாதிரி அவன் ரியாக்டிவ் பண்ணுவான். எனக்கு அப்படியே நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு அப்படியே எனக்கு பதில் சொல்கிற மாதிரியே பண்ணுவான். அப்படின்னும்போது அது எனக்கு ஒரு பெத்த பிள்ளை மாதிரி ஆகிடுது. இந்த பெட்டுங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நான் இங்கே வந்து நான் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன்னு சொன்னால் இதுங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அந்த இதே போயிடுது. இது எல்லாமே எனக்கு பெத்த பிள்ளைகள் மாதிரி. நான் நாயே கிட்டத்தட்ட 6 நாய் வளர்த்துட்ருக்கேன் சார். மாடுகள் இத்தனை மாடுகள் வளர்த்துருக்கேன். வாத்து பார்த்தீங்கன்னா 13 வாத்து இருக்குது, கோழிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுகளை பார்த்தே என் பொழுது ஓடிடும். நடுவில் பேசும்போது சொன்னீங்கல்ல எடுத்து நாங்கள் தத்து வளர்த்தோம், அது நாங்கள் திருநங்கைலாம் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அந்த அனுபவம் நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன், நான் வந்து நானுமே ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி நான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அவங்க வந்து 1008 ப்ரொசீஜர் சொன்னாங்க, யாரோ விட்டுட்டு போன குழந்தைக்கு நம்ம ஏன் ஒரு தாயாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் போய் அந்த இதை நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அது கிடைக்கல. அப்புறம் வந்து என்ன மாதிரி திருநங்கை மக்கள் ஒரு 2-3 பேர் எடுத்து வளர்த்த குழந்தைகளையே கடைசியில் அந்த திருநங்கை சமுதாயத்தையே வந்து கொச்சப்படுத்திட்டு போன பசங்களும் இருக்காங்க. இன்றைக்கி வந்து திருநங்கைகள் எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு சொல்கிறது கூட வெக்கப்படுறது அளவுக்கு இருக்காங்க. இதே மாதிரியில் ஒரு இருக்காங்க எடுத்து வளர்த்த குழந்தை, அந்த வளர்த்ததுனால அவங்க பயன்பெற்று அவங்க இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்காப்புல. ஆனால் திருநங்கைகளை வந்து அவங்க இறந்துட்டாங்க, அவங்க வளர்த்தவங்க
இன்னைக்கு இருந்தாலும் ஒரு திருநங்கை ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துதான் அந்த பையனை இது அந்த அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அந்த பையனை மேற்கொண்டு படிக்க வச்சு எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கள வந்து என்னன்னு கூட அந்த பையன் கேட்கல. அப்படின்னும் போது எடுத்து வளர்த்த குழந்தைகள் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெத்த தாய் தப்பனையே ஒரு செகண்ட் யோசிக்காமல் கொண்டு போய் ஹோமில் விடுற காலத்தில் திருநங்கை வளர்த்த பிள்ளைகளும் இப்போ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து எனக்கும் அதில் மனசு விட்டு போச்சு. அதுக்கு நம்ம ஆறறிவு இருக்க மனுஷனை வளர்க்குறதுக்கு அஞ்சறிவு இருக்க அந்த மிருகங்களை பாசமான மிருகங்களை வளர்த்துட்டு போயிடலான்ட்டு ஃபுல்லாக இதிலே இறங்கியாச்சு நான். இப்போ இதுக்கான செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும்ல? கண்டிப்பாக வருமானம் வந்து பெருசாக ஒன்றும் உங்களுக்கு வராது. எனக்கு இந்த இப்போ வந்து நான் என்னோட 18 ஆண்டு கால உழைப்பை எல்லாத்தையுமே நான் இதில் தான் நான் போட்டிருக்கேன். இதில் எனக்கு வருமானம் இருக்குது இல்லை நாளைக்கு எனக்கு என்ன இருக்குன்றது அது எனக்கு தேவையில்லை. இன்னமும் வந்து இப்போ வந்து இந்த பால் பண்ணை மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்டுகளை கொண்டு பால் மாடுகளை வச்சு வளர்த்துட்ருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் முடியுமா முடியாதான்னு தெரியாது. அதுக்காக பசு மாட்டுகளை வச்சு நான் அதில் வர பால் வருமானத்தில் இந்த காளை மாட்டுகளையும் பார்க்கணுன்ற ப்ரொசீஜரில் இப்போ இருக்குது. முதல்ல 2 பேர் அதுக்கப்புறம் 5 பேர் சேர்ந்ததா சொல்கிறீங்கள? இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த இப்போ வந்து எல்லோரும் வெளி உலகத்துக்கு உலகம் தெரியுது, பாராட்டு எல்லாமே வருது. இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து நன்றி சொல்லணும்னு சொன்னால் என்னை சார்ந்த மக்களுக்கு. நான் முதல் வந்து என்ன மாதிரி இருக்க மக்களுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை சார்ந்து உள்ள திருநங்கை சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாத்துக்குமே. அப்புறம் வந்து நான் நன்றி சொல்லணும்னு சொன்னால் ஜல்லிக்கட்டு மீட்டு கொடுத்த இளைஞர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து எங்கள் ஐயா பிஆர் ஐயாவுக்கு வந்து ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் அவருக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இவ்வளோ வெற்றிகளை தேடி கொடுத்த என்னோட காளைகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல, இப்போ அதை எதிர்த்து மீண்டும் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, ஜல்லிக்கட்டுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதுவும் அந்த கோர்ட்டு தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னு தெரியல சில பேருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து அவங்களுக்கு பீட்டாக் வந்தது தேவையில்லாத வேலை தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து சும்மா இருந்த அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு 1 மாடு இருக்கும், 2 மாடு இருக்கும். அவங்க சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு போன கதையாக இன்றைக்கி வந்து தெருக்கு 4 ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது, ஒரு சந்துக்கு 4 ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது. அவங்க அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இன்னும் அவங்க வந்து பண்ணாங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டுக்கு 2 ஜல்லிக்கட்டு மாடு வந்துடும். அவ்வளோதான், அவங்களால இதை வந்து அழிக்கலாம் முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த ஒரு தூண்டுதல் பேரில் தான் நான் வந்து இன்னைக்கு என்கிட்ட இத்தனை ஜல்லிக்கட்டு மாடுகள் இருக்கு. அப்போ வந்து இன்னும் நீங்கள் வந்து இருக்கிறவன சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டீங்கன்னா நாளைக்கு நீங்களே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வச்சு நானும் மாடு வச்சிருக்கேன் நீங்கள் பேட்டி கொடுக்கறதுல கூட ஆச்சரியம் கிடையாது. இனி அடுத்து என்ன ஆகிடும்னு சொன்னால் வீட்டுக்கு 1 மாடுனாலும் ஆகிடும். அதுதான் அவங்க வந்து மேற்கொண்டு எங்களை வளர்த்து விட தான் செய்கிறாங்க. அதனால பீட்டாவை பற்றி கவலை கிடையாது. இன்னும் அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் அதுக்குரிய பெரிய தடைகள் எங்கள் ஐயா பியர் ஐயாவும் அந்த அளவுக்கு எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து அவர் செய்கிற அளவுக்கு நாங்களாம் செய்வோமான்னு சொன்னால் என்னால் சத்தியமாக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இத்தனை மாடுகள் வச்சு பார்க்கறதுக்கே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனால் அத்தனை பேருக்காகவும் அவர் போய் அந்த டெல்லியில் போய் அந்த பீட்டாவை எதிர்த்து இன்றைக்கி ஒரு வக்கீல் வச்சு வாதாடக்கூடிய இது இருக்குன்னு நீ பண்ணுவியான்னு கேட்டால் சத்தியமாக என்னால் முடியாது. அதனால் எங்கள் ஐயா பண்ணுறாருன்னு சொன்னால் அது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அந்த ஐயாவுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தங்கம் வாங்க தங்கம் சேரும் மதுரையின் ராசிக்கடை ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ், தெற்கு ஆவணி மூலவீதி, மதுரை.